ஸோ ஹாய் ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு தேவ விஷியல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து வேறு லெவலான ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நான் ஷின்சான் த இந்தியன் லாரம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு த பெஸ்ட் ஸ்னைப்பர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ வெறித்தனமாக ஆடுவார் மொபைல் பிளேயர். இத்தனைக்கும் வந்து பிசி கிடையாது, ஓகேவா? யாரும் பிசின்னு நினச்சிடாதீங்க. மொபைல்னோடனே ஐஃபோன் நினச்சிடாதீங்க. ஐஃபோன்லாம் கிடையாது, நார்மல் போக்கோ X3 ப்ரோ. போக்கோ X3 ப்ரோவா வெறும் X3ன்னு தெரியல, ஆனால் போக்கோ X3 யூஸ் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ வெறியா ஆடுறாருன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து நோஸ்கோப் ஹெட்ஷாட்டு. அதே சமயம் வந்து இந்த இடத்துலலாம் பாருங்களேன், வெறியான ஹெட்ஷாட்டாக அவ்வளோ இந்த மாதிரிலாம் வந்து அது என் கூடலாம் விளாட்றவங்களாம் நிறைய பேர் ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் இருப்பீங்க. அவங்களாம் பார்த்து இந்த வீடியோ வந்து அவர் சேனலில் போய் பார்த்து வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆகலாம். அந்தளவுக்கு வந்து செம்மையாக ஆடுறாரு. நோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் டாப் நம்மலாம் வந்து M10 அடிப்போம், M1W8, அப்புறம் என்னென்ன கன்லாம் இருக்குது, ஒன் டாப் கன்லாம் இருக்குது லாங் ரேஞ்சில், உட்பேக்கரு, டெசர்ட்டிகள், அது இதுன்னு. அந்த மாதிரி இதில் வந்து ஸ்னைப்பரில் வந்து நார்மல் ஒன் டாப், இப்படி ஸ்கோப் போடாது வந்து அடிக்கிற ஒன் டாப்லாம் அடிச்சிருக்காரு நிறைய தாட்டி. ஸோ இதில் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து அவரோட சேனலில் அதிகமாக இருக்கும். அதை போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலுமே வந்து நானும் வந்து ஸ்னைப்பர்லாம் ஆடி இருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் ஆடினது கிடையாது. ரெண்டு M2B எடுத்து நான் பட்டு பட்டுன்னு வந்து டக்குன்னு அடிச்சிருவேன் நான். ஹெட்டு வந்து ஒரு சில நேரத்தில், எப்போயாவது ஒரு சில நேரத்தில் போகும் அது. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெட் ஷாட் அடிக்கிறாரு, டக்குன்னு எய்ம் பண்ணி ஒரு அடி மண்டையில் நச்சுன்னு வச்சு விட்டுறாரு. ஸோ உண்மையிலுமே வந்து இவருக்கு நான் வந்து ரியாக்ஷன் பண்ணுறதுல வந்து உண்மையிலுமே செம்ம ஒரு இதுவாக இருக்குது, இன்ஸ்பைரிங்காக இருக்குது, மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நிறைய பேர் ஷின்சான், நம்ம ஷின்சான் நான் ஷின்சான் ப்ரோவோட ஃபேனாக இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ யார் யாரெல்லாம் நான் ஷின்சான் ப்ரோ ஃபேனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும். ஸோ டெய்லி ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ நான் வந்து தந்துடுவேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து வெறித்தனமாக அடிச்சிருப்பாரு மனுஷன். அப்பா இந்த மாதிரிலாம் அடிக்க வாய்ப்பே இல்லை, அங்கே பாருங்கள் விழுந்தான் இப்படி கீழே குச்சான், அப்படி ஒரே ஒரு அடி தான், ஒன் டாப்பு மண்டேல விழுந்துச்சு. ஸோ அதோட இது முடிஞ்சா இதை பாருங்கள், இது வந்து எதுவும் ஆஃப்லைன் டே பரவாயில்ல. பட் ஆனால் நிறைய இடத்துல இந்த இடத்துலலாம் பண்ணதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்தளவுக்கு அடிச்சிருப்பார். ஸோ வெறித்தனமான ஒரு ஸ்னைப்பரில் ஆடுற ஒரு தமிழ்நாடு ஸ்னைப்பர் கிங், அதுவும் ஹெட்ஷாட் அடிக்கிற ஸ்னைப்பர் கிங்னா நான் அது இவ்வளோ தான் சொல்லுவேன் நான். பிசி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி திரும்பியும் சொல்கிறேன், பிசி கிடையாது. பிசின்னு மட்டும் தயவு செஞ்சு யாருமே நினச்சிடாங்க. அங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் பாருங்கள் மொபைலில் இருக்குது. ஸோ உண்மையிலுமே வந்து வெறித்தனமான ஒரு பிளேயர்னு சொல்லலாம். நிறைய பேர் ஸ்னைப்பர்லேயும் இருக்கீங்க, இவரை பார்த்து நல்லா இது கற்றுக்கலாம். ஸோ இந்த இடத்துலாம் பாருங்கள், அதுவும் ஸ்னைப்பரில் மட்டும்தான் அடிக்கிறாருன்னு பார்த்தா நிறைய கன்னில் ஹெட் ஷாட் அடிக்கிறாரு. வெறித்தனமான ஒரு ஹெட் ஷாட் அங்கே பாருங்கள். இப்போ வந்து தாம்சனில் அடிக்கிறாரு. ஸோ வேறு லெவலில் வந்து அது மட்டும் இல்லாத இது மட்டும் வந்து விளாட்றாரு மட்டும்ங்கிறது கிடையாது, யூடியூப்லேயும் நல்ல ஒரு இது வச்சுருக்காரு. அதே சமயம் வந்து வச்சுருக்காருன்றதை விட தாண்டி நல்ல பொசிஷனில் இருக்காரு. அதையும் தாண்டி வந்து நிறைய ஸ்கில்டு பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிருக்காரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு. ஸோ வெறித்தனமான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து கேம் பிளே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுச்சுப்பா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு யார் நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிகேலாம் வந்து எப்படின்னு தெரியாது. ஃபுல்லாலாம் ஏதோ ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருப்பேன், நல்லா வந்து ஸ்னைப்பரில் விளாடுவாங்க. பட் ஆனால் வந்து பிடிகே நிறையா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, பிடிகே ஃபேன் நான், ஸ்னைப்பர்னாலே பிடிகே தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாரம் தெரியும், லாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான். லாரம் வந்து வெறித்தனமான ஒரு ஸ்னைப்பர் பிளேயர், நோஸ்கோப்பில் ஹெட் ஷாட்டு ரன்னிங் ஹெட் ஷாட்லாம் சூப்பராக இருப்பார். அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இவர் விளாட்றாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லாரமும் வந்து இவரோட சேனலை பார்த்து பிடிச்சி போய் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதில் தான் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வெறித்தனமாக இருந்துச்சு அந்த ஒரு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதர் சர்வர் பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம இதை பார்க்குறதே கம்மி. அது இவரோட சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணி நல்லா விளாட்றீங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருனா அப்போ பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இவர் விளாண்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓபி பிளேயருன்னு சொல்லலாம், சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் நானும் வந்து ட்ரை பண்ணேன், ஸ்னைப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரை பண்ணிருந்தேன். இவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் நான், எனக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆனிச்சு, யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆனே போனேன். இந்த மாதிரி போயிட்டு நானும் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வந்து ஒருத்தன் சொல்லிட்டுருந்தான், எப்படி அந்த மாதிரிலாம் அடிக்கிறது கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் போய் ட்ரைனிங்கில் போய் சும்மா அப்படி அடித்து பார்த்தேன், நோஸ்கோப் போட்டு ட்ராக் பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மேலே படல, ஒரு பாடி ஷேட் கூட படல, அப்படியே எனக்கு மேலே போயிடுச்சு அது. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு இது. நான் M10 எப்படி அடிப்பேன், அந்த M10 பழைய வீடியோ ஸ்டெக் பண்ணி பாருங்கள். M10 நான் எப்படி எடுப்பேன், எப்படி அடிப்பேன், அதே மாதிரி ட்ராக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணி ஸ்னைப்பரில் அடிக்கிறாரு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஸ்னைப்பரில் எனக்கு பிடிச்சதுனா நான் ஷின்சான் ப்ரோ மட்டும்தான். முன்னாடியே இவரை வந்து எனக்கு தெரியும், லைவ் போடுவார் நிறையாவே, அப்புறம் வந்து நிறையா பண்ணிட்டுருப்பார். இப்போ வந்து அவரோட திறமையை வெளிக்காட்டி சூப்பராக வந்துட்டார்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலுமே வந்து இவர் நம்ம சேனலில் வந்து யாராவது வந்து தெரியல, இவர் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை வந்து தெரிலன்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் போய் அவரை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே வந்து வெறித்தனமாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி நமக்கும் வந்து நம்ம பல வீடியோஸ் பார்த்து செக் பண்ணுங்கள், செக் பண்ணால் தான் என்னோடய கேம் ப்ளே புரியும். ஸோ அது தெரியாமலே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க, அது தப்பாக பேசுகிறாங்க. அதனால் பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிறைய எனக்கு திங்கி பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஹெட்ஷாட்டு வெறித்தனமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் ஸ்னைப்பர் தான் ஆடுவாங்க, என்னோடய ஸ்குவாடாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஸ்னைப்பரில் வந்து நல்லா என்ன ஆடணும் ப்ரோ ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட இதை பார்த்தா எப்படி இதுக்கு எப்படி வந்து அடிக்கிறாரு, எப்படி கன் ஸ்விட்ச் பண்ணுறாருன்னு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், எப்படி மூவ்மெண்ட் தராரு, எந்த நேரத்தில் எப்படி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குன்றதுக்காக தான். அதே சமயம் வந்து இவருக்கு நான் போடுறதில் நல்லா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ அதான் மக்களை பார்த்துக்கோங்க, இப்படிலாம் விளாட்றாங்க, நீங்கள் வந்து நல்லா வந்து நீங்கள் வெளியே தெரியணும், நல்லா வந்து நீங்கள் விளாடணும்னு வச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணால் தான் உண்டு, கரெக்டாக இருக்கும். இவரை போய் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேனலில் இவரை தெரியாதவங்க நம்ம சேனல்லேருந்து போயிருக்கணும், போய் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்பயராக இருப்பீங்க நம்புறேன் நான். ஸோ உண்மையிலேயும் நான் வந்து என்னோடய பர்சனலாக நான் வந்து நல்லாவே இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, இப்போ தான் இவர் வந்து ஸ்னைப்பரில் அடிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து கிராண்ட் மாஸ்டர் போய் சூப்பராக லைவ் போட்டுட்ருப்பார், நான் வந்து அப்பப்போ பார்ப்பேன், பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுவேன், ஆனால் படிக்க மாட்டாங்க யாரும். பட் ஆனால் வந்து நான் வந்து ஆஸ் அ ஒரு பப்ளிக் வியூவராக நான் வந்து பார்த்துட்ருப்பேன் ஒரு சேனலில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக அவர் இருக்கிற ஸ்கில்ஸை காட்டி எல்லா மூலமாக வளர்ந்துட்டார். ஸோ உண்மையிலுமே வந்து த ரியல் பிடிகே ஆஃப் தமிழ்நாடு, பிடிகே கூட இல்லை, இந்தியன் லாரம் அப்படின்னு சொல்லாமல் வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஹெட்ஷாட் அடிப்பார். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு வந்து ஒரு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாகி போடுறோம். ஸோ வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற மக்களே, ஸோ வெறித்தனமாக இருந்துச்சு அங்கே பாருங்கள், அமௌண்ட்லாம் போட்டு பங்கமாக இருக்கிறாரு. ஸோ வேணும்னா இவரோட கேம் ப்ளே பாருங்கள், அப்படியே தான் ஓடிட்டுருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டாடா பாய் மை மக்களே, சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நானும் இந்த மாதிரிலாம் அடிச்சு போட ட்ரை பண்ணுறேன், பிடிச்சிச்சுன்னா பாருங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷவுட் அவுட் பண்ணுற மக்களை, இந்த வீடியோ வேணாம், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் வேணாம், ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து பண்ணுறேன். பாய் பை டாடா மக்களே, லவ் யூ ஆல், அவ்வளோதான், டாடா பாய் பாய்.